பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பீகார் என்பது ஒரு உதாரணம். பீகார்ல நாமும் ஒரு பிராந்திய கட்சியை ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம். நம்ம ரெண்டு பேர் எலெக்ஷன் நிக்கலாம். இந்த ஒப்பந்தத்தின்படி எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நிதிஷ்குமார் அவருடைய கட்சி வந்ததுக்கப்புறம் ஜேடியு வந்ததுக்கப்புறம் நீங்கள் தான் முதலமைச்சர். ஆனால் எலெக்ஷனில் நிதிஷ்குமாரை விட அதிகமாக எம்எல்ஏவை பெற்றது பாரதிய ஜனதா கட்சி. அப்போ நம்ம எம்எல்ஏக்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாம தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் சொல்லும் பொழுது நம்முடைய அகில இந்திய தலைவர்கள் சொன்னாங்க, இல்லை பேச்சு பேச்சு, நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சராக இருப்பார், நாம் கம்மியான எம்எல்ஏக்களை பெற்றிருந்தாலும் கூட நிதிஷ்குமாருக்கு நம்ம ஆதரவை கொடுப்போம் என்று ஆதரவை கொடுத்தோம். அதற்கு பின்பு யாரை பகையாளி என்று சொன்ன நிதிஷ்குமார் அவர்கள் பங்காளியாக லல்லு பிரசாத் யாதவனுடைய மகனோடு இணைந்து கொண்டு அவர் தான் புதுசாக போனார். அதனால் இந்தியா முழுவதுமே சரித்திரத்தை சரியாக படிக்கணும். கண்ணாடி போட்டு நைட்டு லைட்டை போட்டு தூங்காமல் சரித்திரத்தை சரியாக படிக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி யாருக்கு பிராந்திய கட்சிகளுக்கு என்ன செய்திருக்கிறது என்பது தெரியும். அதே போல் மகாராஷ்டிரால மகா விகாஸ் அங்கடி, அதில் குறிப்பாக உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷன், உங்களுக்கு தெரியும் பாலாசாஹேப் தாக்கரே இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கும் அவர்களுக்கும் உறவு என்ன இருந்துச்சு. ஒரு கூட்டணி ஒப்பந்தம் போற்ற பிறகு, எலெக்ஷன் முடிந்த பிறகு, 2.5 வருஷத்துக்கு நீங்கள் சிஎம், 2.5 வருஷத்துக்கு நாங்கள் சிஎம் என்கின்ற புது ஒப்பந்தத்தை அவர்கள் கொண்டு வந்த பொழுது அந்த கூட்டணி முறிந்தது. அதுவும் இந்தியாவுக்கு தெரிஞ்சது. பேசினது என்ன, நடந்ததுனால எனக்கு சில தலைவர்கள் நான் கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா, சரித்திரத்தை சரியாக படிங்க, சரித்திரத்தை தப்பாக படிச்சிங்கன்னா தப்பு தப்பாக யோசிப்பீங்க.